ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கணும், ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் பார்க்கணும். நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் அவங்க அனுப்பின மெசேஜை போய் பார்க்கலாம், ஆனால் அவங்களுக்கு காமிக்காது. அந்த டிப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கலாம். நான் ரெண்டு வாட்ஸ்அப் வச்சுருக்கேன். ஜிபி வாட்ஸ்அப் ஒன்று வச்சுருக்கேன், நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜிபி வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த த்ரீ டாட்டை டச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட். ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வரேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. த்ரீ டாட்டை டச் பண்ணிவிட்டு உடனே ஃபஸ்ட்டு ஜிபி செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ரைவசிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரைவசியில் காண்டாக்ட்னு இருக்கும், குரூப்னு இருக்கும், போட்காஸ்ட்னு அப்படி இருக்கும், அப்புறம் கஸ்டம் ப்ரைவசின்னு இருக்கும். நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து காண்டாக்டை வந்து ப்ரைவேட் பண்ணுற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட காண்டாக்டில் சேவ் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸோட மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பின மெசேஜ் அவங்க பார்த்தா உங்களுக்கு ப்ளூடிக் காமிக்கும். பட் அவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க, நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துட்டாலும் அவங்களுக்கு ப்ளூ டிக் விழாது, டபுள் டிக்கில் தான் இருக்கும். அந்த டபுள் டிக்கும் விழாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் அஞ்சு ஆப்ஷன் இருக்குது: ஐடு ப்ளூ டிக், ஐடு செகண்ட் டிக், ஐடு ப்ளூ மைக்ரோஃபோன், ஐடு டைப்பு, ஐடு ரெக்கார்டிங். நீங்கள் ப்ளூ டிக் விழாமவும் ஐட் பண்ணலாம், செகண்ட் டிக் விழாமவும் ஐட் பண்ணலாம். உங்களோட மைக்ரோஃபோன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் கேட்கலாம். பட் அவங்களுக்கு கேட்டதா தெரியாது, நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் வந்துருக்குன்னு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஓப்பன் பண்ணி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல அவங்களுக்கு ஷோ ஆகாது. நீங்கள் எதனா ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஷோ ஆகாது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது. சரி வாங்க, இப்போ இது எல்லாத்துக்கும் நான் டிக் கொடுத்துட்டு என்னோடய இன்னொரு வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்க சொல்ல இங்கே வந்து ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அது ஓகே கொடுத்துட்டு இது பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஐடு ப்ளூ டிக்கு, அந்த செகண்ட் டிக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் வரும், அதை ஓகே கொடுத்து அலோவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை அலோவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய நார்மல் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் இதிலேருந்தே அனுப்பிடுறேன். அதை சர்ச் பண்ணி நான் அனுப்பிவிட்டு இப்போ இதிலிருந்து மெசேஜ் அனுப்புனா அவங்க பார்த்துட்டாங்கன்னா நமக்கு ப்ளூ டிக் காமிக்கும், என்னோடய மெசேஜ் நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோடய மெசேஜ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பார்த்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பட் உங்கள் ஃப்ரெண்டு அனுப்பின மெசேஜ் நீங்கள் பார்த்தாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிவிட்டு காட்டி கொடுக்காது. ஓகேங்களா? இப்போ நான் ஹாய்னு ஒரு மெசேஜ் நார்மல் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டேன். இப்போ இது உள்ள வந்தும் பார்த்துட்டேன், அவன் அனுப்பின ஹாய் மெசேஜை ரிப்ளேவும் ஆயின்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஹாய்னு அனுப்பியிருக்கேன், மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது பாருங்கள். ஜிபி வாட்ஸ்அப்புக்கு சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டிருக்கேன். எல்லாமே ரெண்டுமே ஒன் டிக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஜிபி வாட்ஸ்அப்புக்குள்ளே போவோம். ஜிபி வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு அவன் இந்த நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். சாப்பிட்டியாடா அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, உள்ளே போய் பார்த்துட்டேன், ஹாயின்னு பார்த்துட்டேன், சாப்பிட்டியாடா அந்த மெசேஜும் பார்த்துட்டேன். அதுக்கு ரிப்ளேவும் ஒரு ரிப்ளை பண்ணிடலாம் இன்னு சொல்லிட்டு, சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு ரிப்ளேவும் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் வாட்ஸ்அப்போட நோட்டிஃபிகேஷன் மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நார்மல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அது உள்ளே போய்க்கிறேன். இம்முன்னு வந்திருக்கு, சாப்பிட்டியாடான்னு கேட்டதுக்கு இம்முன்னு வந்துச்சு. ஓகே, அவன் பார்த்துட்டான்னு நினச்சேன். பார்த்தா இங்கே ஒன் டிக்கிலே இருக்குது, ஹாய் ஒன் டிக்கில் இருக்குது, சாப்பிட்டியாடா ஒன் டிக்கிலே தான் இருக்குது. இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க ஹைடோட ஆப்ஷன் ட்ரிக்ஸு. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்த்துருவோம். இப்போ ஆடியோ மெசேஜ் வந்தால் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் நார்மல் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், ஜிபி வாட்ஸ்அப்பில் இருந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன். இப்போ நார்மல் வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நார்மல் வாட்ஸ்அப்புக்கு போய்க்கலாம் வாங்க. நார்மல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டோன்னா ஒரு ஆடியோ ஃபைல் வந்திருக்கு, அதை நான் கிளிக் பண்ணி ப்ளேவும் பண்ணிட்டேன்.
இப்போ ப்ளூவாக ஃபஸ்ட்டு க்ரீனாக இருந்துச்சு, இப்போ ப்ளூவாக மாறிடுச்சு. ஓ ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ஜிபி வாட்ஸ்அப்புக்கு இந்த நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து ஒரு ஆடியோ கிளிப்பை அனுப்புகிறேன் ரெக்கார்ட் பண்ணி. மேலவே நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு, வந்துச்சு, இங்கேயும் வந்திருக்கு. ஸோ மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டாவே அது பார்த்த மாரி ஆகிடும். ஸோ அது அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் மேலே நோட்டிஃபிகேஷனே வந்துடும். ஸோ இப்போ நான் இங்கேயும் போய் ஆடியோவை ப்ளே பண்ணியும் கேட்டுட்டேன், பட் இங்கே ப்ளூ கலரில் காமிக்கலை. ப்ளே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க ப்ளூ கலர் மாதிரி கீழே இருக்க ஆடியோவில் காமிக்கவே இல்லை. இதுதான் அந்த டிக்கோட ஆடியோ டிக்ஸு. ஓகே, நம்ம நிறைய ஆடியோ கிளிப் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. இது ஜிபி வாட்ஸ்அப், நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து வந்த ஆடியோவும் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்லேருந்து அனுப்பின ஆடியோவும் ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நான் இப்போ தான் அனுப்பியிருக்கேன். மேலே இருக்கிறது பார்த்துட்டாங்க, அதனால் ப்ளூ கலரில் இருக்குது. கீழே லாஸ்ட்டாக அனுப்பிந்து வந்து இன்னும் ப்ளே பண்ணி பார்க்கல. நெக்ஸ்ட்டு டோட்டலாக நம்ம நிறைய ஆடியோ கிளிப் அனுப்பியிருக்கோம். இப்போ இது ஜிபி வாட்ஸ்அப்பு, இதில் வந்து எல்லா ஆடியோவும் ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம அனுப்பின ஆடியோவும் அவங்க அனுப்பின ஆடியோவும் ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம அனுப்பின ஆடியோ அவங்க பார்த்துட்டாங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடும். இப்போ நார்மல் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்கலாம். இந்த நார்மல் வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து அவங்க ஜிபி வாட்ஸ்அப்லேருந்து வந்த ஆடியோ, அது ப்ளூ கலரில் ஆகிட்டுருக்கு. இது செகண்டாக இருக்கிறது வந்து இந்த நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து போன ஆடியோ, அது இன்னும் ப்ளூ கலர் ஆகலை. ஸோ பார்க்கலான்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குனா ஷேர் பண்ணணுமா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.